இதோ டாக்டர்கிட்ட கேட்கலாமா, குழந்தை வேணும் மருந்து வேணும் அப்படின்னு. யாரு பாலசுப்ரமணியம் டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஆனால் ஒரு மலைக்கிட்ட கேட்டால் அசுருக்கு பாலசுப்ரமணியம் டாக்டர், ஆ அது ஓகே, ஏன்னா மருந்து தர்றாருல, ஊசி போடுறாருல. நான் கேட்குறேன் என்ன போட்டால் என்னங்க குழந்தை தருவது இறைவனா டாக்டரா? அவர் மருந்தே தரட்டும், ஊசி ஊசியே போடட்டும், யார் தர்றது? அல்லா தானே இவர் டாக்டர். காரணம் நானே இந்த காரத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வீங்க, ஒரு மலைக்கு காரணம், ஆ அது ஒப்புக்கொள்ள மாட்டேன், ஏன் சுபானமொழி வந்துருச்சுல அது ஒப்புக்கொள்ள மாட்டோம்ல, அப்படின்னா என்ன கருத்தும்? அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே நான் வியாதியை குணப்படுத்த வேண்டு, அது பிரச்சனை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தானே. சரி கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாதியை குணப்படுத்தினாங்கல்ல, புகாரில் இருக்குதுல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்வழியை போக்கினார்களே. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வியாதி அகற்றுவர்களே என்று சொன்னால் மட்டும் சிறுக்கு என்கிறீர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னால் ஆ அது ஓகே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்கிறீர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுக்கு உண்டான வெறுப்பு அப்படி இருக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே கூடும் என்று சொன்னவர் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே கூடாது என்கிறீர்களே, ஷிர்க் என்கிறீர்களே, அப்படி என்ன துரோகம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு? நம்ம மலக்கு வந்து உயிரை கைப்பற்றாது, அது அல்லாஹ்வுடைய பண்பு தானேங்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய பண்பு கிடையாது, அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், நீங்க வந்து உயிரை கைப்பற்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறார், ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கிறார், அல்லாஹ்வுடைய பண்பு ஜிப்ரீல் கடுகளவும் இல்லை. நீங்க தான் சொன்னீங்க ஜிப்ரீல்கிட்ட வந்து குழந்தை கொடுத்தாங்களே, எப்படிங்க நம்ம டாக்டர்கிட்ட போய் குழந்தை இல்லாதவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்கல்ல, டாக்டர் மருத்துவம் பார்க்குறது அல்லாஹ்னால தான் குழந்தையை கொடுப்பான். ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்தார், அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான், ஜிப்ரீல் நேரடியாக வந்தார் கொடுத்தார். நீங்கள் நபிகள் நாயகத்தினா அப்படி கேட்கவில்லை, அது அல்லாஹ்விற்கு இணை வைப்பு என்பதை தெள்ள தெளிவாக நாங்கள் சொன்னோம். நபியே பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கூப்பிடுறீங்களே, உங்கள் முன்னாடி ரசூலா வந்தாங்களா? என்ன நீங்க ஜிப்ரீல் சம்பவத்தை எப்படி உதாரணம் காட்டுறீங்க? ஈசா நபி எப்படி உதாரணம் காட்டுறீங்க? நீங்க உதாரணம் காட்டுவது சரி, நீங்க செய்வது ஷிர்க். பாத்தீங்களா, காட்டுற உதாரணம் மனிதத்தன்மை, செய்வது எனது இணை வைப்பு காரியம் என்பதை தெளிவா. நபிக்கு மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு அப்படின்னு கேட்கிறேன். எங்க நபிக்கு மேல வெறுப்பு கிடையாது, நீங்கள் நபிகள் நாயகத்தை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கினீர்கள், தௌஹீதை சொல்ல வந்த நபியை ஷிர்கை சொன்னதாக வாதிக்கிறீர்கள், அதில் தான் எங்கள் கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்.